இதான் திட்டமிட்டு உன்னை செஞ்சிட்டான். உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை எப்படி விதைக்கிறான் பாரு. தமிழ் தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா? தமிழ் படித்தா சோறு கிடைக்குமா? அப்போ ஹிந்தி கிடைக்கா பூந்தி கிடைக்குமா? ஹிந்தி படித்தா ஒரு 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 கூட்டம் கிளம்புது. ஹிந்தி படி, ஹிந்தி படி, ஹிந்தி படிச்சுட்டு கிந்தி அடிச்சுட்டு இருக்க வேண்டியதான். என்னங்கடா என்னதுங்க? நான் என்ன சொல்றேன், நல்லா படி, கிளம்பு. ஹரியானா போ, பீகார் போ, மகாராஷ்டிரா போ, வேலை கொடுக்கணும், வாங்கிட்டு போய் கடை. ஒண்ணு நடக்கும், தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை என்பது நடக்கும். நாங்களே முதலாளி, நாங்களே முதலாளி. கோயில்பட்டினா கோயில்பட்டி விட்டு நீ வெளியில் வர வேண்டியதில்லை. இங்கே தொழிற்சாலை, இங்கே அரசு வேலை, இங்கே வேலை. தீப்பெட்டியை நானே தயாரிச்சு ஏற்றுமதி செய்வேன். மிக பாதுகாப்பாக தொழில் நடத்தி நானே வேலை செய்வேன். இங்கே என்ன இருக்குது என் நிலத்தில், இங்கே என்ன வளம் இருக்குது, அதை வச்சு தொழிற்சாலை கட்டிடுவேன். திருநெல்வேலியில் என்னடா வரும்? ஆழ்வார்த்துக்கு நிலம்னா நல்ல வாழை வரும். வாழை, வாழையிலிருந்து என்ன செய்ய முடியும்? நீ என்ன நினைக்கிற, வாழையிலிருந்து பருத்தியிலிருந்து தானே நூல் எடுத்து சேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். வாழை மட்டிலிருந்து நார் எடுத்து நூல் எடுத்து சேலை செய்யலாம், போடுவேன் தொழிற்சாலை. வாழை மட்டையில் சோப்பிடப்பா, பை எல்லாம் செய்யலாம். நம்ம ஐயா ஒருத்தர் ஒருத்தர் வீட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. நாளை நாங்கள் வந்தோன்னா நாட்டில் செய்வோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. வேலை இல்லைன்னு எவனும் சொல்லக்கூடாது. உனக்கு சாதி மதத்தை பற்றி சிந்திக்க ஒரு துளி நேரம் உனக்கு தரமாட்டேன். ஏன்னா உழைக்காம எவனுக்கும் சோறு போட மாட்டேன்.